லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்கு தெரியும். எங்க கிராமங்கள்ல சித்தூர்கள் குறிப்பா நாங்கெல்லாம் பிறந்த ராமநாத சிவகங்கையில் சாதாரணமான சண்டாளப்பாதி இவ்வளவு அப்படி பண்ணிட்ட சண்டாளப்பல எல்லாம் பேசுறது இருக்கு. நீங்க படங்கள்லயே நீங்க பாத்தீங்க, அடி சண்டாலி உன் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்துல பருத்திவரிலேயே இருக்கு. அப்புறம் தம்பி ஜீவராசு படத்துல சண்டாலி ஒண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போலாம் இவங்க பேசல. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவார். அப்போ எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. பட வழியாக ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்போ தான் தெரியும், ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்கு போல் இருக்கு அப்படின்னா. அப்போ நான் வருத்த கடிதம். அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஐயா கருணாநிதி அவர்கள் பாசப்பறவைகள் படத்திலோடு அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்திக்க. அண்ணா நாம வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார், எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள், ஐயாவே இல்லை. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்க சாதி வந்துச்சுட்டு இவ்வளவு காலமா வலிக்கல. சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண, இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல, அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க, காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எத்தனையோ பாட்டை பாடுறோம்னா இருக்கிற பாட்டை பாடு, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க. உங்க உருவமே கர்நாடகாவில் ஆகிருச்சாங்க, அப்படியே பிண மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பு கழட்டி அடித்தான், தீ வச்சு கொளுத்துனான். உங்க நீங்க கண்டிக்கலை, உங்க கட்சி கண்டிக்கலை, உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல, தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் எடுத்துட்டு வச்சுருக்கேன். எப்படா என் முதலமைச்சர் ஆச்சுங்க, என்ன சேட்டை இது? கன்னியாகுமரியில் பேசின துறை நான் பேசினத்தான் அவர் சொல்றாரு. அவரே சொல்றாரு, இந்த பாட்டில் வழக்கு போடணுன்னு எங்க அண்ணன் மேலதான் போனோம், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாருன்னு. நீங்கள் எம்எல்ஏ தான் போட்டிருக்கணும், நானே கேட்குறேன், ப்ளீஸ் டூ இட். என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்கிறேன். காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை வண்டியில் தான் என்னை எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க, காவல்துறை வண்டியில் தான் ஏற்றிருக்கு. என் சொந்த வண்டியில் வர அனுமதிப்பீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ன்ட்டு உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில் இனோவா வாகனத்தில் ஏன் ஏற்றினீங்க, ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சிங்க? இதே தான் ஒரே ஃபார்முலா, ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது, இவனுக்கு பின்னாடி இந்த லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு, அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் அதை சொல்றேன். அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது, அந்த பாட்டு தெரியாது. அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டிருக்கிறார். அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாட்டை ஏற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு, இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல. அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசினதெல்லாம் இருக்கு. குறிப்பாக எங்கள் தாத்தாவையெல்லாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்த புத்திரர் மரமேறி கட்டப்பீடி, முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இருந்தோம், இப்போ எரும மாட்டையே அனுப்பணும்னு பேசுனதில் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது, அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி, அம்மா ஜெயலலிதா பற்றி, பால்கனி பாவேந்து பேசியது, இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர் ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றெல்லாம் பேசணும், கொடுமையான விமர்சனங்களாக வச்சுருக்காங்க. இந்த நீங்கள் எந்த கட்சியில் இப்படி இழிவாக பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சுருந்தாங்கன்னா இவங்க தான். மதிப்புக்குரிய எங்கள் ஐயா வெற்றி கொண்டான்லாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது. இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டுப்பாரு. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திமுக தான். இதில் ஏதோ சண்டாளர்
அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு உண்மையை பேசுகிறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்குது தெரியும். எங்கள் கிராமங்களில் சித்தூர்களில் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாத சிவகங்கையில் சாதாரணமான சண்டாளப்பாதி இவனோட அப்படி பண்ணிட்டேன் அட சண்டாளப்பல இப்படிலாம் பேசுகிறது இருக்குது. நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்து அடி சண்டாளி ஓம் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தியூரிலே வருது. அப்புறம் தம்பி ஜீவபிராஸ் படத்தில் சண்டாளி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது. அப்போலாம் இவங்க பேசலை. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவார். அப்போ எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்போ தான் தெரியும், ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல் இருக்குது அப்படின்னா. அப்போ நான் வருத்த கடிதம் எழுது, இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் என் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க, கந்தசிஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை. ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள், பாசப்பறவைகள் படத்திலோடு அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது. இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார், எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள், அதையெல்லாம் கெடுத்தது யார், இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார், எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது, இது யார் ஐயா ஐயா எழுதுனது, ஐயாவே எழுதுனது. நீங்கள் எவ்வாறுங்க கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும், எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும். இது பாருங்கள், கனகபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்தசேஷ்டி கவசத்தில் வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்கள் சாதி வந்துச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கலை. மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பிடிச்சி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கலை. நீ எசிதானமா எசிதானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல. நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல. ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது, அவன் தகுதியால் வரல, இவங்க தான் அவங்கள நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெலாம் பேசுனது இருக்குது. நாங்கள் போட்ட பிச்சைன்னு இதில் யார் கேட்டது, நீங்கள் உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே. திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுருது, புண்ணாகி போயிடுது. சண்டாளர்னு நாங்கள் என்ன பண்ண, இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு, நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல, அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க, காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா, எங்கே போச்சு? ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவனா அப்படியே ஆயோ எங்களை அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் பண்ண அக்கிரமும், நீங்கள் இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழும் ஆழவும் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது, அங்கிருந்தா வந்திருக்கேன், நான் புதுசாக படிச்சுட்டு வர வேண்டியதில்லை, நீங்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் வாங்க தர்க்கம் செய்வோம். ஒரு பொது மேடை, நீங்கள் தான் நிறையா தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க, வாங்க உங்கள் வாடக வாய்கள் உங்கள் வலைவழிகள் உங்களுக்கு ஆதரவாயிங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்களா? மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற வலைவழியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா? அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக பேசும்போது உங்களுக்கு இனிக்குது, நாங்கள் பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, காதல் அப்படியே ஈத்த கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது, எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது, எப்படி இது? எதை எதை சொல்லிட்டாங்கன்னு சீமானை வந்து நீ இருக்கிற பாட்டை பாடின, எத்தனையோ பாட்டை பாடுறேன் இருக்கிற பாட்டை பாடின, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க, உங்கள் உருவமே கர்நாடகாவில் ஆகிருச்சான், அப்படியே பிணம் மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பை கழட்டி அடித்தான், தீ வச்சு கொளுத்துனான். நீங்கள் கண்டிக்கலை, உங்கள் கட்சி கண்டிக்கலை, உங்கள் கூட்டணி கட்சி கண்டிக்கலை, தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் எடுத்து பேசினேன், எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவாயின்னு. ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்குது, சூடு சொர்ணம் இருக்குது, இனமானம் இருக்குது, ஒன்றுமே கண்டிக்கல, இதெல்லாம் விட துரோகம் இருக்கா? கேளுங்க, நீங்கள் கேளுங்க, என்ன சேட்டை இது? கன்னியாகுமரியில் பேசின துறை நான் பேசினத்தான் அவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் இந்த மலையை வெட்டி ஏற்றுறதை நீங்கள் தடுக்கலையே, என் மணலை நீங்கள் என் மலையை மலனை மணலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுது,
என் தாயின் மார் அறுக்கிறீங்களே, பூமி தாயின் மார் அறுத்து கொண்டு போறீங்களே. மலையிலிருந்தானே அருவி, அருவியிலிருந்தானே ஆறு, ஆறிலிருந்தானே நீர், நீர்லேருந்தானே சோறு, சோறுலேருந்தானே வயிறு, வயிறுலேருந்தானே உயிர், உயிர் உயிர்லேருந்தானே வாழ்க்கை. அப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டதுக்கு அங்கே வழக்கு. ஆனால் அங்கே குண்டாசு போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி. அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வர வச்சு, இங்கே இருந்த வருணுங்கிற அந்த எஸ்பி குண்டாசு போட்டு உள்ளே வச்சார் 6 மாதத்துக்கு மேலே. திருப்பி இப்போ பேசுனது விக்கிரவாண்டியில் இந்த பாட்டை அவர் பாடினது. அவரே சொல்கிறாரு, இந்த பாட்டில் வழக்கு போடணுன்னு எங்கள் அண்ணன் மேலே தான் போனோம், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாருன்னு. நீங்கள் எம்மேல தான் போட்டிருக்கணும், நானே கேட்குறேன் ப்ளீஸ் டூ இட்னு, என்னை கைது பண்ணி உள்ளே வைங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அவரை வந்து இங்கே பாடினதுக்கு இங்கே நடவடிக்கை எடுக்காமல், அவர் அவர் ஊர் கொடைக்கு போகிறார் கோயில் திருவிழாவுக்கு, அவர் தென்காசியில் குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வரும் எஸ்பி அங்கே வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை வண்டியில் தான் என்னை எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க, காவல்துறை வண்டியில் தான் ஏற்றுவீங்க, என் சொந்த வண்டியில் வர அனுமதிப்பீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க, வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில் இனோவா வாகனத்தில் ஏன் ஏற்றினீங்க, ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சிங்க? இதே தான் ஒரே ஃபார்முலா, ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்ணுறது, இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்ணுறது. எப்படி, ஏன் உங்கள் வண்டியில் ஏற்றிட்டு இல்லை? எடுத்தவனே செல்ஃபோனதுக்கு, உனக்கு செல்ஃபோன் உங்கள் காசு இல்லையா? செல்ஃபோனதுக்கு நான் பல முறை 5 முறைக்கு மேலே சிறைக்கு போயிருக்கேன். எடுத்தவனே செல்ஃபோனு, கழுத்தில் போட்டிருக்க சங்கிலி போட்டிருக்காரா, இடுப்பில் அருணாக்குடி கட்டிருக்காரா, அதுக்கிட்ட எல்லாத்தையும் அவுத்து யார் பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தட்ட கொடுத்துட்டு தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நீ ஏன் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிற, எதுக்கு எடுத்துகிட்டு போகிற, உன் வேலை என்ன? போன தடவை அவன்கிட்ட செல்ஃபோனை பறிச்சிங்கள, கொடுத்தீல? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சிங்கல்ல, என்ன இறையில் திருப்பி கொடுத்தீல? என்னது இது, எதை பற்றி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க? ஒரு திறந்த வெளியில் ஒரு பொது விவாதம் வைங்களேன், இத்தனை ஊடகவியாளர்கிட்ட நான் ஒருத்தன் இல்லை, நான் கூட வேணாம் தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம். 3 ஆண்டுகளை நீங்கள் செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்கள் பார்ப்போம். கொடுமை, ஒரே சாதனை. போன தடவை 500 கொடுத்தோம், இப்போ 2000 கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு. அதை விட்டா சண்டாளங்கள வார்த்தையை என்ன, நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சி பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, திருமுலர், திருமந்திரம், திருமந்திரம் இங்கே இருக்கு. இது எங்கள் எங்கள் தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க, சங்கரர் காசியில் அங்கு என்ன சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பாருங்காரு. திருமலர் கூட கம்பராமாயணம் பாருங்க, ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர், பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பாக வென்றேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்தரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி இருங்களேன், அவ்வளோதானே, வேறு பேர் வச்சுருவோம். சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாளர்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், மாற்றிடுவோம். இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தர்றோம், எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துக்கலாம், திருமந்திரத்தை இல்லை கந்த சஷ்டி கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி, முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்கள் மேலே எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்ளுறீங்க. வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்கள், நானும் செய்கிறேன் அவர் சொன்ன தீமை இதையும் சொல்கிறேன்